சேது சமுத்திர திட்டம் அல்லது சேது கால்வாய் திட்ட விவகாரத்துல தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கடுமையான எதிர்ப்பை காட்டுறாரு. ஆனா சட்டசபையில தமிழ்நாடு பாஜக எம்எல்ஏ நயினா நாகேந்திரன் ராமர் பாலத்தை சேதப்படுத்தாம சேது கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றலாம்னு சொல்லியிருக்காரு. சேது கால்வாய் திட்டம் என்பது 160 ஆண்டு கால கனவா இருக்கு. இந்த திட்டத்துக்கு திராவிட கட்சிகள் குரல் கொடுத்திருக்கு. பேரறிஞர் அண்ணா தொடங்கி இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் வரை திமுக தலைவர்கள் காலந்தோறும் சேது கால்வாய் திட்டத்துக்காக குரல் கொடுத்தும் போராடியும் வராங்க. 2007 சேது சமுத்திர திட்டத்துக்காக திமுக அரசு பந்த் நடத்த முடிவெடுத்தது. அப்போ உயர்நீதிமன்றத்துக்கு அதிமுக போனது. அந்த வழக்குல திமுக அரச உச்ச நீதிமன்றம் கடுமையா எச்சரித்தது. அப்ப ஆட்சியே பறிபோகும் என்ற நிலை அளவுக்கு உச்ச நீதிமன்றத்தின் கண்டனம் இருந்தது. இதற்கப்புறம் ராமர் பாலம் என்ற பெயரில் ஜெயலலிதாவுடன் சேர்ந்து கொண்டு பாஜக சேது கால்வாய் திட்டத்தை எதிர்த்தது. இந்த விவகாரத்துல பல்வேறு பாதைகள், அதாவது ராமர் பாலத்தை பாதிக்காத வகையிலான பாதையில் கால்வாய் வெட்டுதல் என பரிசீலனை செய்யப்பட்டது. இதில் ராமர் பாலத்துக்கு சேதம் ஏற்படாமல் மத்திய பாஜக அரசு முன்னர் ஒரு பாதையை வழிவகுத்தது. அந்த பாதை வழியாதான் சேது கால்வாய் திட்டம் தொடங்கப்பட்டது. அரசியல் சூழ்நிலைகளால பாஜக அதிமுக எதிர்க்க சேது கால்வாய் திட்டம் முடக்கப்பட்டுடுச்சு. சேது சமுத்திரத்தின் வரலாற்று பின்னணி இதுதான். சேது கால்வாய் திட்டத்தை முற்றுமுழுதா பாஜக எதிர்க்கல, பாஜகவும் தான் இந்த திட்டத்தை ஆதரிச்சது. அதனால தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்வதை போன்று சேது கால்வாய் திட்டத்தால இந்தியாவின் மானம் கப்பலேறாது அப்படின்னு சொல்றாங்க. இதனை புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வரலாற்றின் அடிப்படையில் தான் எம்எல்ஏ நயினா நாகேந்திரன் சட்டசபையில சேது கால்வாய் திட்ட தீர்மானத்தை ஆதரித்தார் அப்படின்னு சொல்றாங்க சீனியர் பத்திரிகையாளர்கள்.